அவர்கள் கெப்பாசிட்டியை நான் லாகூருக்கே போய் தெரிந்து கொண்டேனே நக்கல் அடித்த மோடி பங்காளி நாடான பாகிஸ்தான பந்தாடுவது என்றால் மோடிக்கு மிகப்பெரிய டைம் பாஸ் போல பாகிஸ்தான் நம்முடன் வளாட்ட நினைக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு நாட்டுக்குள்ளேயே புகுந்து அடிப்பதாக இருக்கட்டும் உலக அரங்கில் பாகிஸ்தானை புலம்ப வைப்பதாக இருக்கட்டும் மோடிக்கு நிகர் மோடி மட்டும்தான் சமீபத்தில் இந்தியா டுடே பத்திரிகைக்கு மோடி அளித்த பேட்டியில் பாகிஸ்தானை மட்டுமல்லாமல் உலக நாடுகளையே பதற வைச்சிருக்கு காங்கிரஸ் கட்சி சார்ந்த மணிசங்கர் ஐயர் போன்றவர்கள் பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுதம் கொண்ட நாடு என்பதால் நாம் அதனை சாதாரணமாக எடை போடக்கூடாது என்று கூறியிருந்தார் பாகிஸ்தானை கண்டு இவர்கள் நடுங்குவதை பற்றி ஏற்கனவே விளாசி தள்ளியிருக்கிறார் மோடி ஆனால் இதே கேள்வியை இந்தியா டுடே பேட்டியில் கேட்டபோது அவர்களுடைய கெப்பாசிட்டி தான் நான் லாகூருக்கே சென்று பார்த்துவிட்டு வந்தேனே என்று கூறி திணறடித்துள்ளார் மோடி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கிறிஸ்துமஸ் சமயத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு இந்தியா சார்பாக கட்டிக் கொடுக்கப்பட்ட பாராளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைக்க மோடி அவர்கள் காபூல் சென்றிருந்தார் அதே சமயம் பாகிஸ்தான் பிரதமராக இருந்த நவாப் ஷெரீப் அவர்களின் பேத்தியின் திருமணமும் நவாப் ஷெரீப் அவர்களின் பிறந்தநாள் விழாவும் ஒன்றாக அமைந்தது காபூலில் இருந்து புறப்பட்ட மோடி அப்படியே போற நவாப் ஷெரீப் அவர்களை வாழ்த்தி போகலாம் என்று திடீரென்று லாகூருக்கு விசித்து அடித்தார் அப்போது பாகிஸ்தான் மட்டுமல்லாமல் உலக நாடுகளை இதை பார்த்து ஸ்தம்பித்து போயின அதை பற்றி தான் அவர்களுடைய கெப்பாசிட்டியை தெரிந்து கொள்ள நான் லாகூருக்கு போனேன் என்று கூறி புதிய வெடியை கொளுத்தி போட்டிருக்கிறார் மோடி மோடி இன்னொரு விஷயத்தையும் கூறினார்

வரும் என்று யோகி நாள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை பற்றி மட்டுமே பேச்சு ஓடிக்கொண்டிருக்கும் போது பாகிஸ்தானே ஒரு காலத்தில் நம் நாட்டின் நிலப்பகுதி தானே என்று மோடி வேற லெவலில் ஸ்கெட்ச் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டும் நன்றாக புரிகிறது ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு சிறப்பான தரமான பல சம்பவங்கள் காத்திருக்கிறது